ஹாய் கைஸ், டிஆர்பி சிறப்பு ஆசிரியருக்கான சர்டிஃபிகேட்டில் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால இன்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குமா என்ற குழப்பம் நீடிக்குதுங்க. ஸோ இது குறித்து ஒரு சில தகவல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க லெட்டஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. சிறப்பு ஆசிரியர் பதவிக்கான தேர்வில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் இன்று வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குமா என தேர்வுகள் குழப்பம் அடைந்திருக்காங்க. ஸோ தமிழக அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா உடற்கல்வி, ஓவியம், தையல் மற்றும் இசை பாடப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 1325 சிறப்பு ஆசிரியர்களை தேர்வு செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி வாயிலாக பார்த்தீங்கன்னா 2017 செப்டம்பர் 23 வந்து போட்டி தேர்வு நடந்ததுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 35,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெளியிட்டாங்க. இன்று வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு ஆசிரியர்களுக்கான சர்டிஃபிகேட் வைத்திருப்போர் தமிழ் வழியை படித்ததற்கான சர்டிஃபிகேட்டை வந்து டிஆர்பியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிறப்பு ஆசிரியர்களுக்கான தேர்வை நடத்தும் தேர்வுத்துறையோ தமிழ் வழி சர்டிஃபிகேட் வந்து வழங்குவதில்லை என அறிவித்ததால் தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா தாங்கள் படித்த பள்ளியில் தமிழ் வழி சர்டிஃபிகேட்டை பெற முற்பட்டனர். அதுவும் பார்த்தீங்கன்னா முடியவில்லையா. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுத்துறை மட்டுமே வந்து தொழிலாசிரியர் சர்டிஃபிகேட் பயிற்சியை நடத்தியது. ஆனால் வந்து தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் சார்பில் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி நடந்ததாக கூறி சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வைத்திருக்கின்றனர். அவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் சரிபார்ப்பில் வந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது குறித்து வந்து பாதிக்கப்பட்டோர் பள்ளி கல்வி முதன்மை செயலாளர் மற்றும் டிஆர்பி அதிகாரிகளிடம் மனு அளிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்திலும் வந்து வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் அறிவித்தபடி பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் சரிபார்ப்பு வந்து இன்று நடக்குமா தள்ளி வைக்கப்படுமா என தேர்வுகளிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ வழக்கு உள்ள நிலையை பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் சரிபார்ப்பை வந்து மற்றொரு தேதிக்கும் தள்ளி வைக்க வேண்டும் என கலை ஆசிரியர் நலசங்கம் வந்து கோரிக்கை விடுத்துள்ளது. ஸோ இதுதாங்க அப்டேட்டு. ஸோ இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.